மலேசியா எனும் மயக்கவியல் மருத்துவம் மருத்துவத்துறையில் ஒரு முக்கியமான பிரிவு. மயக்க மருந்து கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. நீண்ட நெடுங்காலம் முதலாகவே அறுவை சிகிச்சையின் போது வலி இல்லாம இருக்க பல வகையான மருந்துகள் உபயோகிக்கப்பட்டன. உதாரணத்துக்கு சீனர்கள் அக்யுபஞ்சர் எனப்படும் உடம்பில் சிறிய ஊசிகளை குத்தும் முறையை கண்டுபிடித்தார்கள். பண்டைக்கால ரோமானியர்களும் எகிப்தியர்களும் மந்திரேக் எனும் மந்தகோரா செடியின் வேரை பயன்படுத்தினாங்களாம். ரொம்ப காலம் இதுதான் ஐரோப்பிய மருத்துவர்களாலும் நோயாளிகளுக்கு மயக்கம் ஏற்படுத்த உபயோகிக்கப்பட்டது. அடுத்து கொக்கோ காய் இருக்கு இல்லையா, அந்த காயோட மேற்பகுதியை கடித்து சாப்பிட சொன்னாங்களாம். வலி தெரியாம இருக்க கொக்கோ திரவத்தை காயங்களின் மீது தடவுவதும் நடந்திருக்கு. ஆங்கிலேய விஞ்ஞானியான ஹம்ப்ரி டேவி மயக்கமூட்டும் மருந்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில 1801 நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் கலவையான நைட்ரஸ் ஆக்சைடை கண்டுபிடித்தார். நைட்ரஸ் ஆக்சைடு தான் சிரிப்பூட்டும் வாயு எனப்படுகிறது. இந்த வாயுவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஹம்ப்ரி டேவி அதோட பாதிப்பால பல தடவை மயக்கம் போட்டு விழுந்திருக்கார். அவரோட வழிகாட்டுதலில் தான் வாயுக்கள் மயக்க மருந்தா உபயோகிக்க தொடங்கினாங்க. ராணி விக்டோரியா தன்னோட 7வது குழந்தை வலி இல்லாமல் பிறக்க உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு மருத்துவ நிபுணர் ஜேம்ஸ் சிம்சனிடம் கேட்டிருக்காங்க. அவர் தான் 1838 முதல் முறையா குளோரோஃபார்ம பரிசோதிச்சிருக்கார். 1947 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் குளோரோஃபார்ம் மயக்க மருந்தா பயன்படுத்தப்பட்டு வருது. மருத்துவ வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் இந்த மயக்க மருந்தானது இன்று அதிநவீன வளர்ச்சியை தொட்டிருந்தாலும் அதற்கான முதல் கண்டுபிடிப்பு குளோரோஃபார்ம் தான். இது அரக்கு, தரை மெருகூட்டல், பிசின்கள், பசைகள், ஆல்கலாய்டுகள், கொழுப்புகள், எண்ணெய்கள் மற்றும் ரப்பர் ஆகியவற்றுக்கான கரைப்பானா பயன்படுத்தப்படுது. குளோரோஃபார்ம் குளோரோ கார்பன் 22 என்ற ஒரு குளிரூட்டியை தயாரிப்பதிலும் பயன்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை மருத்துவ முறைகளின் போது வலியை குறைக்க குளோரோஃபார்ம் ஒரு மயக்க மருந்தா பயன்பட்டது. குளோரோஃபார்ம் மற்றும் ஹாலத்தைன் ஆகியவை வலிமையான மயக்க மருந்துகள். அவை வேதியியல் ரீதியாகவும் தொடர்புடையவை. மயக்க மருந்து முழுமையா உருவாக்கப்பட்ட 1956 முதல் ஹாலத்தைன் மருத்துவ மயக்க மருந்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மயக்க மருந்தான குளோரோஃபார்ம் சுவாச கோளாறு மற்றும் இதய அரித்மியா காரணமா இறப்புகளை ஏற்படுத்தியதால் இன்று முற்றிலுமாக மருத்துவத்துறையில் தடை செய்யப்பட்டு விட்டது. இன்று முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட போதிலும் வரலாற்றில் முதல் முறையாக மயக்க மருந்தாக பயன்படுத்தியது குளோரோஃபார்ம் தான் என்பதையும் அதை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சிம்சன் என்பதையும் நாம் மறுக்கவே முடியாது. அவர் முதன் முதலில் பயன்படுத்தியது நவம்பர் 4ஆம் தேதி. நவம்பர் 4 குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள். தினம் ஒரு தினம் இன்று நவம்பர் 4. இதே நாளில் 1869 அறிவியல் இதழ் நேச்சர் முதல் முறையாக வெளியிடப்பட்டது. 1890 லண்டனின் முதலாவது சப்வே ட்ரெயின் வழி அமைக்கப்பட்டது. 1967 MGR கொலை முயற்சி வழக்கில் நடிகர் MR ராதாவிற்கு 7 கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. 1929 சகுந்தலா தேவி இந்திய கணிதவியலாளர் வானியலாளர் பிறந்தார். 1918 வில்ஃப்ரெட் ஓவன் ஆங்கிலேய கவிஞர் மறைந்தார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் சொல்லு அப்படி ஒரு சாய் சொல்லு கில்லி சாய் பாரம்பரிய சுவை.